இந்த கொடியை வச்சு தாங்க, இந்த இலையை வச்சு தாங்க ஒரு ஸ்பெஷல் டீ செய்ய போகிறோம். மசாலா டீ, ரொம்ப வந்து ஆரோக்கியமான ஒரு டீ தான் இது. இந்த இலை, இந்த கொடி எல்லாம் சேர்த்து தான் அன்றைக்கி வந்து ஒரு டீ போட்டிருக்கோம். இதோட பார்த்திங்கன்னா இந்த இலையை வந்து ஒரு துவையல் கூட செஞ்சு வீட்டில் போட்டிருக்கோம் பாருங்கள். இது வந்து அதிகமான மருத்துவ குணம் இருக்குது. ஒரு கஷாயம் மாதிரியும் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு சூப் போட போகிறோம். இது வந்து எக்கச்சக்கமான ரெசிபி செய்ய போகிறோம். பார்த்துட்டே வாங்க, எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட எல்லாருக்கும் ஆரோக்கியமான ஒரு ஃபுட் இது. அதனால் இது வந்து தெரியும், எங்கே பார்த்தா கிடையாது, பெஸ்ட் வாங்க, இதே போல் செய்யுங்க, கமல் எப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா பாருங்கள், ஒரு மசாலா ஹெல்த்தியான மசாலா டீ தான் போட போகிறோம் பாருங்கள். ஃபேமிலி பேக் வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கோம். மிளகு வந்து ஒரு 20 மிளகு எடுத்துருக்கோம். இஞ்சி விழுது வந்து ஒரு 1/2 ஸ்பூனு. இது பார்த்திங்கன்னா மாம்பருப்பு, பச்சை மாம்பருப்பு இது. ஒரு பருப்பு எடுத்துருக்கோம். ஏலக்காய் 2. இது சீந்தில் கொடி, அமிர்தவல்லியோட கொடி இது. இது வந்து அமிர்தவல்லி இலை ஒரு 5 எடுத்துருக்கோம். டீ தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பனைவெல்லம், ஒரு நாட்டு சர்க்கரை ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்கோம். இது மாம்பவுட்ரு, மாம்பருப்போடைய பவுட்ரு. மாங்காய் கொட்டையை வந்து க்ளீனாக எடுத்து காய வச்சு அதுக்கப்புறம் அதை பொடியாக்கி தூளாக்கி வச்சுருக்கோம். அந்த பவுட்ரு இவ்வளோ தாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு சுக்கு, அதாவது காலையில் நம்ம மாம்பழம் டீ காஃபி குடிக்கிறது பதிலாக இப்படி ஒரு ஹெல்த்தியான ஒரு மசாலா டீ போட்டு குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ஆரோக்கியமான பொருளுங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம பால் வந்து ஃபஸ்ட்டில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த சுக்கு, மாம்பருப்பு, இந்த நெல்லி ட்ரை நெல்லிக்காய் இது, மிளகு, இந்த சீந்தில் கொடியோட கொடி, இந்த இலையெல்லாம் வந்து நல்லா க்ளீன் நசிக்கிட்டு அதுவும் போட்டலாம். இப்போ வந்து பால் வந்து கேஸில் வச்சிடலாம். இப்போது நாங்கள் பால் வந்து 1/2 லிட்டர் ஃபேமிலி பேக் வந்து ஊற்றியாச்சு. பால் காஞ்சிட்டே இருக்கட்டும். காஞ்சிக்கப்புறமா தீத்தில் போடணும். அதுக்கப்புறமா தான் மசாலா ஐட்டம் போகிறோம். அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். ஏன்னா நாங்கள் முன்னாடி சேர்த்திங்கன்னா பால் வந்து உடஞ்சிரும், பால் கெட்டு போயிடும். அதனால் பால் வச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து டீத்தூள் சேர்க்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த மசாலா ஐட்டம் எல்லாத்துக்கும் க்ளீனாக இடித்து போடணும். அது ஒரு ஹெல்த்தியான ஒரு டீ தான் இது. காலையில் வந்து டீ காஃபி வெளில எதுவுமே டெய்லியும் காலையிலே மாலையிலே குடிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லது, ரொம்ப ஆரோக்கியமான உணவு. வேறு இந்த மாம்பருப்பில் எக்கச்சக்கமான மருத்துவம் இருக்குது. அதே போல் இந்த அமிர்தவல்லி சிந்து கொடிலையும் அளவுக்கு அதிகமான ஒரு மருத்துவம் இருக்குது. இது காலையில் குடிச்சு வந்தீங்கன்னா ரொம்ப உடம்பு எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டீ தான் இது. அதே போல் வந்து இந்த சிந்தில் கொடி, அமிர்தவல்லியும் அதிகமான மருத்துவம் இருக்குது. அதுதான் காலைல இப்படி ஒரு டீ ஃபெசிலிட்டி செஞ்சிகிட்ருக்கோம். இப்போ வந்து மசாலா எல்லாம் நசிக்கலாம். இடிச்சு பாருங்கள், ஃபஸ்ட்டில் வந்து மிளகு, ஏலக்காய் போட்டு நல்லா இடிச்சிக்கலாம். மிளகு ஏலக்காய் நல்லா இடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கு போட்டுடலாம். சுக்கு போட்டு நல்லா இடிச்சாச்சு. அதில் பார்த்திங்கன்னா ட்ரை நெல்லிக்காய் இது, ஒரு 2 பீஸ் இருக்குது. அதே போட்டு நல்லா இடிச்சிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மாம்பருப்பு, பச்சை பருப்பு தான் இது. இதை எடுத்து க்ளீனாக நசிக்கலாம். இந்த மாம்பருப்பில் நம்பர் 1 மெடிசிங்க, அதிகமான மருத்துவம் இருக்குது. அதுதான் அது எல்லாம் சேர்த்து வந்து ஒரு மசாலா டீ போட்டிருக்கோம். வர இதை போட்டு நசிக்காச்சு. இந்த அமிர்தவல்லி கொடி வந்து அப்படியே க்ளீனாக கத்தியில் மேலே வந்து தோல் லைட்டாக செதுக்கிட்டு கழுவிட்டு இந்த அமிர்தவல்லி கொடி அதில் சேர்த்துக்கிறோம். இந்த அமிர்தத்துக்கு ஈடான ஒரு செடி தான் சொல்கிறாங்க இது. அமிர்தத்துக்கே ஒரு ஈடான செடி தான் சொல்கிறாங்க இது. அதையும் வந்து நல்லா அது கழுவிட்டு அப்படியே சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த அப்படியே போட்டு நல்லா நசிக்கலாம். இவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால் கொதிக்கும் போது நம்ம டீ தூள் போட்டுடலாம். டீ தூள் போட்டு நல்லா கொதிக்கிட்டோம். கொதி வந்ததுக்கப்புறம் மற்றெல்லாம் சேர்த்துக்கலாம். டீ நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் இந்த மாம்பருப்புடைய பவுட்ரும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிட்டு இந்த டைமில் வந்து இந்த மாதிரி இடிச்ச மசாலா எல்லாத்தையுமே அதில் போட்டுடலாம். போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க, சுண்டாக கொதிக்கணும். கொதிக்க கொதிக்க அந்த கொடியில் உள்ளது, இலையில் உள்ளது, அந்த சுக்கு உடைய மருத்துவ குணம் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக அந்த டீயில் இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வடிகட்டி குடிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பிபி சுகர்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். உடம்புல உள்ள கொழுப்பு சத்து அத்தனையுமே வந்து வெளியே கொண்டு வந்து க்ளீனாக கொஞ்சமாக கரைச்சி கரைச்சி கொண்டு வந்துடும். நம்ம காலை மாலை அதாவது ஒரு நாளைக்கு 3 டைம் கூட குடிக்கலாங்க. காலையில், மதியானம், இரவு 3 டைமே குடிக்கலாம். இது வந்து மற்ற டீ காஃபி போல் கிடையாது. இந்த குடிக்க குடிக்க பிபி சுகர் கண்ட்ரோல் ஆகும், கரெக்டாக இருக்கும்.
அதே போல் வந்து உடம்பு தேவையான அத்தனை சத்துமே இந்த டீயில் இருக்குது. உடம்புக்கு உறுப்பு சத்து அத்தையும் வெளியே கொண்டு வந்துடும். இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வயிற்று சுத்தப்படுத்தும், மலச்சிக்கல் தீரும், பல பல பிரச்சனைக்கு இது வந்து பல விதமான பிரச்சனைக்கு இது வந்து ரொம்ப நல்லது. அதனால தான் இப்படி டீக்கு போட்டுருக்கோம். நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அதை எடுத்துகிட்டு வடிகட்டி குடிச்சிடலாம். இவ்வளோ தாங்க இது மசாலா டீ வந்து நல்லா க்ளீனாக கொதிக்க வச்சு நல்லா டிக்காக இருக்குது. அந்தளவு நம்ம கொதிக்க வச்சுருக்கோம். மாம்பருப்பு, சீந்தில் கொடி, அமிர்தவல்லி கொடி, அமிர்தவல்லி இலையும் போட்டிருக்கோம். நல்லா மசாலாக்கள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு, அதாவது மூணு டைம் குடித்தாலும் ஓகே தாங்க, இல்லை ரெண்டு டைம் கொடுக்குறீங்க, முடியலன்னா ஒரு டைம் கொடுக்குறீங்க. ரொம்ப ஆரோக்கியமான டீ இது. மற்ற டீ காஃபி சாப்பிட்றப்ப இதை நீங்கள் ரெகுலர் கண்டினியூ பண்ணிங்கன்னா பிபி சுகர் கண்ட்ரோலாக இருக்கும். மாம்பருப்புலேயும் பலவிதமான நோய்களை தீர்க்கக்கூடிய அளவுக்கு சத்து இருக்குது. இந்த அமிர்தத்துக்கு ஈடான ஒரு அமிர்தவல்லி செடி தான் இது. இதில் வந்து எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. அப்படியே காலையில் காலையில் எதுவுமே போட்டு குடிச்சிங்கன்னா எப்பயும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்க. இது இதயத்தை கூட ரொம்ப ரொம்ப இதயத்தை க்ளீன் பண்ணிட்டே இருக்கும், இதயத்தை சுத்தப்படுத்திகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் டீ காஃபி போகிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு இப்படி ஒரு டீ ஸ்பெஷல் டீ மசாலா டீ போட்டு குடிச்சிங்கன்னா அருமையாக இருக்குங்க, என்றைக்கும் ஆரோக்கியமாக இருக்கலங்க. ஓகே, வேஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ வேஸ் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். அப்படியே காலைல காலைல போட்டு குடிங்க. ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு ட்ரிங்க்ஸ் தான் இது. காலைல குடிங்க. ஓகே ஓகே வெஸ் மீண்டும் அடுத்த ஒன்று சந்திங்க. நன்றி, வணக்கம்.